அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவநண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த பரிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மிகவும் அற்புதமான பரிகாரம். மூன்று பரிகாரங்களை ஒரே பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க, அல்லது மூன்றையும் ஒன் பை ஒன்னாக கூட நாம் செய்து கொள்ளலாம். என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க, அவங்க வந்து இன்றைக்கி இல்லை எங்ககிட்ட, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போகிறீங்க, பலான டேட் சொல்லி அன்றைய தினம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இழுத்தடிச்சுட்டே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த நாளில் போயிட்டு அவங்கள கேட்கலாம் அப்படின்றது தான் முதல் பரிகார். அதற்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2/2/2022 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டுங்க, 2, 2, 4 ஆச்சுங்களா, 2022. அப்போ அதில் வந்து ஒரு 3, 2 இருக்குங்களா, அப்போது என்ன ஆச்சு, மொத்தம் 10 ஆச்சுங்களா. அப்போ அந்த 10 நாம் கூட்டணும். அதாவது இப்போ 10 வந்ததுன்னா பக்கத்தில் 0 இருக்குது. இப்போ 11 வந்திருந்தால் அதையும் கூட்டணும். உங்களுக்கு இப்போ 10 வந்திருக்குது. நாம் எடுத்துக்கொண்ட எக்ஸாம்பிள் பிரகாரம் 2/2/2022 அப்படின்னா மொத்தம் இதில் எத்தனை 2 இருக்குது பாருங்கள், 2/2/2000 ஒரு 2, 22/2/2. அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இருக்குது. அப்போ 10 நம்ம சுருக்கணும், அப்போ 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1ஆம் தேதி போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்கணும். எந்த 1ஆம் தேதி, தமிழ் 1ஆம் தேதியா, இங்கிலீஷ் 1ஆம் தேதியா அப்படின்னா இங்கிலீஷ் மாதம் 1ஆம் தேதி பிரகாரம் நீங்கள் போயிட்டு கேட்கணும். ஏன்னா நாம் இப்போ கணக்கு பண்ணது நீங்கள் பிறந்த நாள் வந்து இங்கிலீஷ் பிரகாரம் தானே நாம் பண்ணினோம், அதனால் அப்போ கேட்கணும். இல்லைங்க, நான் வந்து தமிழ் மாதம்தான் கணக்கு வச்சுப்பேன், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் மாதத்தை விட்டுட்டு தமிழ் மாதத்தை. இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 3/3/2022 அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த 3 கூட்டணும், அந்த 3 கூட்டணும். அதாவது 4 அந்த 3 கூட்டணும், அடுத்து வந்து மாதம் 3, 6 ஆச்சுங்களா, 2022 அதில் ஒரு 6 ஆச்சுங்களா, அப்போ மொத்தம் 12 ஆச்சா. இதை சுருக்கினா நமக்கு வந்து 3 வரும். அப்போ நீங்கள் 3ஆம் தேதி போயிட்டு கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப எளிமையான, ஒரே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் நாம் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கேட்கக்கூடிய ஒரு பரிகாரம். இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இரண்டாவது பரிகாரம் வந்து அழகாக ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு வெண்மையான பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு கற்பூரத்தை வந்து, அந்த கற்பூர ஹாரதி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் கூட நீங்கள் செய்யலாம். அதில் வந்து ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க. அந்த கற்பூரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த டேப்லெட்ஸ் மாதிரி பிள்ளைகள் வருது இல்லையா, அது வந்து பயன்படுத்தக்கூடாது. குண்டு கற்பூரம், அதாவது பெருசாக இருக்கும், அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து அந்த கற்பூரத்தை ஏற்றணும். அந்த கற்பூரம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த புகை வரும், அதை வந்து ஒரு தட்டு வச்சு அப்படியே பிடிங்க. பிடிச்ச உடனே அந்த கருப்பெல்லாம் அந்த தட்டில் வந்து பதிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யணும், அதை வந்து நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு ஒரு வெண்மையான பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து இந்த கருப்பு மை கொண்டு அந்த வெண்மையான தாளில் வந்து எழுதுங்க. எழுதிய பிறகு அது வந்து கொஞ்ச நேரம் ஆன பிறகு காயும், ஆனால் பெருசாக காயாது, எண்ணெய் விட்டு தானே நாம் அதை இது பண்ணியிருக்கிறோம், அதனால் பெருசாக காயாது. ஓரளவுக்கு அது காய்ந்த உடனே என்ன செய்யணும்னா ஒரு அகல் எடுத்துக்கங்க, வச்சுட்டு அந்த அகலுக்கு மேலே வந்து இந்த பேப்பரை வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் வச்சு எண்ணெய் விட்டு தீபம் வந்து ஏற்றுங்க. இது வந்து எங்கே ஏற்றணும், அரச மரத்தடியில் வந்து ஏற்றணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் வீட்லேயே தயார் பண்ணிக்கோங்க. இந்த தீபத்தை மட்டும் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த பேப்பர் அப்படியே தான் இருக்கணும், நீங்கள் விட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து 16 சனிக்கிழமைகள் ஏற்றிட்டு வரணும்.
அந்த மாதிரி செய்யும்போது நாம் யார்கிட்ட பணத்தை கொடுத்தோமோ அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. இப்போ வந்து மூன்றாவது பரிகாரம், உப்பு எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் முக்கோண வடிவத்தில், அதாவது முக்கோண உப்பு தீபம் அப்படின்னு சொல்லலாம், முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க. முக்கோணம் எல்லாருக்குமே தெரியும். வரைஞ்சிட்டு அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த உப்பு வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு மஞ்சள் குங்குமம், முக்கோணம்னா மூன்று பக்கங்கள் இருக்கும், அந்த இடங்களில் மஞ்சள் குங்குமம் வந்து போடுங்க. இந்த சென்டர் பிளேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு அகல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு வீட்டிலையே தீபம் வந்து ஏற்றுங்க. ஏற்றிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நான் வந்து பலான நபர்கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்குறேன், அவர் வந்து இழுத்தடிக்கிறார், பணத்தை வந்து கொடுக்க மாட்டேன்றார். எனக்கு வந்து பணம் இப்பொழுது அவசர தேவை, எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும், அந்த பணம் வந்தாதான் என்னுடைய பிரச்சனை தீரும், நியாயமான வழியில் நான் அந்த பணத்தை சம்பாதிச்சேன், அவங்க ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் கொடுத்தேன், ஆனால் வந்து அவங்க மறுநாளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மறு வாரமே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மறு மாதமே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆயிடுச்சு இதுவரை கொடுக்கல அப்படின்னு உங்களுடைய பிரச்சனை என்னவோ டீட்டெயில் சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வேண்டும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய பணம் என்பது வரும். இப்போ வந்து நம்ம மூணு பரிகாரத்தை வந்து பார்த்துருக்குறோம். உங்களுக்கு வந்து எது செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மூணையும் நான் செய்கிறேன், நான் வந்து ரொம்ப அதிகமாக பணம் கொடுத்துருக்குறேன், எனக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நீங்கள் மூன்றையும் கூட செய்யலாம். முதல் பரிகாரம் செய்வதற்கு வந்து அந்த டேட் வேணும். ரெண்டாவது பரிகாரம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது பரிகாரம் அப்படின்றது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னா 16 கணக்கு வச்சுக்கோங்க, 16 வாரங்கள் வந்து செய்யுங்க. அதற்கு உள்ளாகவே உங்களுடைய பணம் வந்து வரும். அவர்கள், அதாவது நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களுக்கும் பணம் வர வச்சு உங்களுக்கும் வந்து அதை வந்து கொடுக்க வைக்கும் இந்த பரிகாரம். ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் நாம் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டு அவர்களை வந்து நாம் கஷ்டப்படுத்துவதும் பாவம். அதனால் இந்த பரிகாரம் நாம் செய்வதனால நமக்கு பணம் வரணும். அப்போது நமக்கு கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட பணம் இருக்கணும் இல்லையா, அவருக்கும் பணத்தை வர வச்சு நமக்கு வந்து இந்த பரிகாரம் அந்த அளவுக்கு அவங்களுக்கும் பணத்தை வர வச்சு அந்த பணத்தை நமக்கும் வந்து கொடுக்க வைக்கும் இந்த பரிகாரம். அதனால் நிச்சயமாக எல்லாருமே செய்யுங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.